ஜெயடி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க சப்தினா. சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு சூப்பரான பச்சடி. பச்சடினா நீங்க வந்து தயிர்ல வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணிருப்பீங்க, ஆனா இன்னைக்கு சுரக்கா பச்சடி எப்படி ரெடி பண்றது பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தோமா? சுரக்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள்: சுரக்காய் ஒரு கப்பு, மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, தேங்காய் பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், தயிர் ஒரு கப்பு, சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், பெருங்காயம் சிறிதளவு. இந்த சுரக்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், சூடாகட்டும். தாளிச்ச பிறகு அதுக்கப்புறம் இந்த காயை போட்டு எல்லாம் சுவாத்து பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுரக்காய் பார்த்தீங்கன்னா, இந்த சுரக்காய் வச்சு நீங்கள் வீட்டில் சாம்பார் கூட்டு எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இந்த சாம்பார் பண்ணும்போது அந்த கொஞ்சம் அந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் தோரம்பருப்பு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சு மத்தில் போட்டு கரைஞ்சி சாப்பிடுவாங்க, ரொம்ப சூப்பராகும். அதே மாதிரி தான் இந்த பச்சடி. இந்த பச்சடி நீங்கள் வீட்டில் ஒரு குழம்பு பண்ண முடியல, டைம் இல்லை, நேரம் இல்லாமல் வேகமாக ஆஃபீஸ் கிளம்புறேன்னு நினச்சிங்க, அந்த டைமில் இந்த மாதிரி சுரக்காய் பச்சடி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சுரக்காவை ஃபஸ்ட்டு நல்லா பீல் பண்ணுறேங்க. பீல் பண்ணிட்டு உள்ளே இருக்க விதையை, மேலோட்டமாக இருக்க அந்த விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக வேகம். இதே கொஞ்சம் பெருசாக போட்டுனா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த புளிப்பு தன்மையோட அந்த சுரக்காவை கடித்து சாப்பிடும்போது அந்த ஒரு அந்தளவுக்கு நிறைய பேர் பிடிக்காது. அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கடுகு தாளிப்பாக யூஸ் பண்ணுறோம். இந்த கடுகு போட்ட பிறகு சீரகம் போடுறோம். இந்த கடுகு நல்லா பொறிட்டோம், அதுக்கப்புறம் சீரகம் போடுது, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், காய் இது எல்லாத்தையும் ஒன்றா போடுறோம். ஃபஸ்ட்டு இதை மூட்டு சாத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடலாம். இந்த மாதிரி தாளிப்புலேயே போட்டு இந்த காயை நல்லா வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் தாளிப்பு போட்ட பிறகு சில பேர் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அந்த சுரக்க போடுவாங்க, அப்படி போடுறது வேறு. ஆனால் இந்த மாதிரி தாளிப்பில் போட்டு அப்படி சாத்தை பண்ணும்போது பொறிஞ்சி வர வாசனை, அதுக்கப்புறம் அந்த காஞ்ச மிளகாய் காரம் இது எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால் தாளிப்பு போட்ட உடனே இது மாதிரி சாத்தை பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு போடும்போது பார்த்து யூஸ் பண்ணலாம், ஏன்னா இதில் தயிர் யூஸ் பண்ண போகிறோம். தயிர் புளிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா உப்பு அளவு கம்மியாக இருக்கணும். இதே வந்து ரைஸோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு கல் உப்பு கூட இருக்கலாம். அப்படி இல்லை நான் டைரெக்டாக அப்படியே சாப்பிட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த உப்பு வந்து கம்மியாக போடுறது நல்லது. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றலாம், அவ்வளோதான். இந்த காய் கொஞ்சம் வேகிடும், அதுக்கப்புறம் பெருங்காயம், தேங்காய் பேஸ்ட் தான் போட போகிறோம். வெந்த பிறகு எந்த ஸ்டேஜில் வந்து நான் தேங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ண சொல்லி காமிக்கிறேன். இப்போ இந்த காயை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 40-50% வெந்திருக்கு. இந்த காய் இந்த மாதிரி வெந்து வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க அரைச்சி வச்சுட்டு இந்த தேங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிங்க. இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக வீட்டில் மோர் குழம்பு பண்ணுவீங்களே அந்த தேங்காய் பேஸ்ட் அரைப்பீங்களே அந்த மாதிரி பக்கத்தில் கொஞ்சம் குறை குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துறீங்க. இப்போ இதோட நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காக தேங்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒன்று தயிர் போடும் போது அந்த திரிஞ்சு போகாமல் இருக்கும், அதனால் ஒரு திக்னிங் ஏஜென்ட் நமக்கு தேவை. ஒரு திக்கான ஒரு பர்பஸ்க்காக இந்த தேங்காவை யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த தேங்காய் போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் கொஞ்சம் கெட்டியாகும், இந்த மாதிரி ஆகும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தயிர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எடுத்த உடனே சூடோட தயிர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகுனா திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் சூடு ஆடுறோம். நீங்கள் அப்படி வீட்டில் பண்ணும்போது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தயிர் ஊற்றலாம், ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. நீங்கள் நார்மலாக வீட்டில் மோர் குழம்பு பண்ணுவீங்களா அதே கான்செப்ட் தான். ஆனால்
இந்த தயிர் யூஸ் பண்ணும்போது கெட்டி தயிர் யூஸ் பண்ணுங்க. இப்போ இதில் யூஸ் பண்ணுறேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டா ரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் பச்சடி. நீங்கள் நார்மலாக வீட்டில் வெங்காயம் பச்சடி, பூந்தி பச்சடி, பூண்டு போட்டு பச்சடி பண்ணுவாங்க சில பேர். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி சுரக்கா வச்சு பச்சடி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர்.